எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நாம் இந்த நெபுலைசர் மிஷின் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் இன்ஹேலர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் செஞ்சே காமிச்சிருந்தேன். அந்த இன்ஹேலர் வாயில் வச்சு எப்படி கரெக்டாக அந்த டைமிங்கோடு ஊதணும்னு. அதே சமயம் அது கொஞ்சம் டைமிங்கோ கரெக்டாக பண்ணணும், கரெக்டாக உள்ளே இழுக்கணும், அது நுரையீரலுக்குள்ளே போகணும். ஸோ அது சில பேருக்கு கஷ்டம். யாருக்கு குழந்தைங்களுக்கு, ரொம்ப வயதானவங்களுக்கு, வென்டிலேட்டர் சப்போர்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அவங்கள வந்து இன்ஹேலர் யூஸ் பண்ண சொன்னால் அவங்களால பண்ண முடியாது, பண்ண தெரியாது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த நெபுலைசர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு எக்யூப்மெண்ட்டு. ஏன்னா இதில் வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் வச்சு நாம் வந்து அந்த மிஸ்ட் மாதிரி கொடுக்குது, அப்படியே அந்த மருந்து வந்து ஒரு மிஸ்ட் மாதிரி கொடுக்குது. அதே சமயம் வீட்டில் இந்த நெபுலைசர் வச்சு யூஸ் பண்ணுறவங்க சரியான முறையில் யூஸ் பண்ணாததுனால 10-15% தான் அந்த மெடிசின் வந்து நுரையீரலுக்குள்ளே போகிறதாகவும் மீதியெல்லாம் வேஸ்ட் ஆகிடுறதாகவும் நிறைய ரிசர்ச் ஸ்டடி சொல்லுது. அதனால் எப்படி கரெக்டாக இந்த நெபுலைசர் யூஸ் பண்ணுங்கிறத நான் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதே சமயம் உங்கள் டாக்டரோட ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த நெபுலைசரை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா என்ன மருந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள் டாக்டர் தான் உங்களோட கண்டிஷனுக்கு ஏற்றாப்புல சொல்லுவார். உங்களுக்கு வந்து ஆஸ்மா தொந்தரவு இருக்கலாம், இல்லை சிஓபிடி, நாட்பட்ட இருமல் போன்ற விஷயங்கள் இருக்கிறதா, அதனால் வந்து நெபுலைசர் தெரப்பி சம்டைம்ஸ் தேவைப்படலாம். சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸுங்கிறதுலாம் அமெரிக்காவில் ரொம்ப காமன், இங்கேயுமே கொஞ்சம் பேருக்கு இப்போ வந்துகிட்டு இருக்கு, சின்ன குழந்தைகளில் கூட வந்துட்டுருக்கு. இதில் வந்து நிறைய செக்ரீஷன் நம்ம நுரையீரலில் செக்ரியேட் ஆகும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு நம்ம வந்து நெபுலைசர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ போன்ற பல்வேறு சூழ்நிலைகளில் இந்த நெபுலைசர் தேவைப்படும். ஸோ அப்போது உங்கள் டாக்டரோட அட்வைஸ் படி நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் இந்த நெபுலைசரை வீட்டில் வச்சுருக்கும் போது எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாததுனால இன்றைக்கி நான் உங்களுக்கு இதை எப்படி இப்போ யூஸ் பண்ணலாங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த யூனிட் என்னன்னா இதுதான் கம்ப்ரஸர் யூனிட்டு. இதை வந்து நான் ஆல்ரெடி வந்து கரண்டில் கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். மீதி ஸ்டெப்ஸில் இப்போ ஒன்றுனா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த நெபுலைசர் மிஷினை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினில் வந்து இதுதான் வந்து காற்று வெளியே வர இடம், கம்ப்ரஸ் ஜார், இந்த கம்ப்ரஸார்னு சொல்லுவோம், இந்த கம்ப்ரஸ் ஜார் வெளியே வர இடம், கீழே இருக்கிறது ஃபில்டரு. இந்த ஃபில்டர் வந்து நம்ம அடிக்கடி மாற்ற வேண்டியிருக்கும். பட்டு அதை பற்றி கவலைப்படாதீங்க, ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணால் தான் இந்த ஃபில்டரை நம்ம அடிக்கடி மாற்ற வேண்டியிருக்கும். அப்புறம் இது பட்டனு, இதை ஆன் பண்ணோம்னா அந்த கம்ப்ரஸ் ஜார் வெளியே வரும். மீதி ஐட்டம்லாம் ஏன் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சுருக்கிறான்னா, ஒரு சுத்தமான கவரில் ரெகுலராக இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ என்னென்ன பார்ட் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த டியூபிங், இந்த டியூப் தான் வந்து மெயினான பார்ட் இல்லையா. ஏன்னா வந்து இந்த டியூப் இங்கே இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டை வந்து நம்ம மருந்து ஊற்றுற அந்த கப்போடு கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த டியூபு ஒரு எண்டை நான் இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன், இன்னொரு எண்டை என் கையில் இருக்குது. இதை இப்போதைக்கு அப்படியே வச்சுருவோம். வச்சுட்டு இது வந்து மவுத் பீஸு, இதை நான் அடுத்து சொல்கிறேன், இது இப்போ கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ என் கையில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த மிஷினுக்கும் அந்த மவுத் பீஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷனு. ஏன்னா இதில் தான் வந்து நம்ம மருந்து ஊட்ட வேண்டியிருக்கும். ஸோ எப்போவுமே இதோட பொசிஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இன்னும் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்கிட்ட ரெண்டு விதமான மிஷின்ஸு, ரெண்டு விதமான கப்ஸ் இருக்குது. இது ஒரு விதமான கப்பு, இது இன்னொரு விதமான கப்பு. நான் இப்போதைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்கு இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். கையில் நெபுலைசர் மருந்து வச்சுருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது என்னதுங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த எண்டில் வந்து ஒரு இந்த டியூப்பை கனெக்ட் பண்ணக்கூடிய ஹோல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த டியூப்பை கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த டியூப்பை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் வந்து இதில் மருந்தை ஊற்றி வைக்கணும். இதை மருந்தை ஊற்றி வைக்கணும் அப்படிங்கிறது இதில் முக்கியமான விஷயமே இது தான். ஸோ இதை எப்படி லைட்டாக, இப்போ நான் லாக்கில் இருந்துச்சு, இந்த லாக் வந்து இப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணினேன். ஓப்பன் பண்ணவுடனே உள்ளார நீங்கள் ஒரு சின்ன ஒரு ப்ளூ கலரில் எக்யூப்மெண்ட்டை பார்க்குறீங்களா. இது தாங்க ஒரு மெயினான விஷயம், பார்க்க ரொம்ப குட்டியாக இருக்குது. ஆனால் என்ன ஆகிடும்னா, இது ஈஸியாக வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஒரு தடவை நெபுலைசர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த ஒரு சின்ன பார்ட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா சரியாக மிஷினே ஒர்க் ஆகாது, சரியாக மருந்து வந்து நம்மளுக்கு டெலிவரி ஆகாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து உள்ளார பாருங்கள், ஒரு கோன் மாதிரி இருக்குது. ஸோ இந்த கோன் இதுலேயுமே வந்து ஒரு கோன் மாதிரி இருக்குது, தெரியுது உங்களுக்கு. இந்த கோன் வந்து கரெக்டாக இந்த கோனில் போய் உட்காரும், புரியுதுங்களா. ஸோ அப்படி தான் இப்படி உட்காந்துருக்கு இப்போது. ஸோ லூஸாக தான் உட்காந்துருக்கும்.
ஏன்னா இது அப்படியே வைப்ரேட் ஆகும், சுத்தும். நம்ம மெஷின் ஆன் பண்ணும்போது கம்ப்ரஸர் வழியாக இந்த இடத்துல காற்று உள்ளே வரும்போது காற்று இந்த இதில் தான் வருது. ஸோ இந்த சின்ன ஹோல்ஸ் வழியாக காற்று வெளியே வரும்போது இது வந்து ஒரு கேப் மாதிரி இந்த இடத்த இப்படி பிடிச்சிக்குது. ஸோ அதனால் இந்த அதிர்வில் தான் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு மெயினாக வந்து புகை மாதிரி அந்த மருந்து கன்வெர்ட் ஆகுது, புகையாக கன்வெர்ட் ஆகி அது நம்மளுக்கு இந்த டியூப் வழியாக வெளியே வருது. ஸோ அதனால் இதில் வந்து நம்ம மருந்தை ஊற்றிடணும். ஓப்பன் பண்ணி மருந்தை ஊற்றுனதுக்கு அப்புறம் இது வந்து மறுபடியும் பழைய மாதிரி கரெக்டாக உள்ளே போட்டு லாக் பண்ணிடணும். லாக் ஆனதுக்கு அப்புறம் மருந்தை ஊற்றி லாக் பண்ணினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மவுத் பீஸு இது இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வரும். இதை வந்து நம்ம அப்படியே மூக்கு பகுதியும் வாய்ப்பகுதியும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண மாதிரி வைக்கணும். ஆனால் சில மவுத் பீஸ் எப்படி வரும்னா அப்படியே வாய் மட்டும் வச்சு வாய் ஃபுல்லாக அதை மவுத் பீஸை சுற்றி வாய் இப்படி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே நம்ம வாய் ஃபுல்லாக வச்சு அப்படியே வாய் வழியாகவே மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுறது அப்படிங்கிறது இன்னொரு விதமான மவுத் பீஸு. இது வந்து நோஸ் அண்டு மவுத்து ரெண்டையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு மவுத் பீஸு. ஸோ அது வந்து டைரெக்டாக அப்படியே இதில் போட்டு அட்டாச் பண்ண வேண்டியது தான். அட்டாச் பண்ணி நம்ம மருந்து போட்டதுக்கப்புறம் அந்த டியூபை இந்த டியூபை எல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம இதை மாட்டிக்கணும். ஸோ இப்போ நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட் இந்த மவுத் பீஸை எடுத்துடலாம். எடுத்துட்டு இதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே கொண்டு வந்திருக்கிற மருந்து, இந்த மருந்து வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மருந்தை எடுத்துட்டு இதோட கேப்பு நம்ம இந்த நீளமான பகுதி பட்டையாக நீளமாக இருக்கிற இந்த பகுதியை உடைக்கக்கூடாது. மேலே இருக்கிற சின்ன பட்டையை தான் உடைக்கணும். ஏன்னா இந்த சின்ன பட்டை வந்து ஒரு கேப் மாதிரி இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை வந்து லைட்டாக திருப்பினீங்கனாலே அது அப்படியே உடஞ்சிரும். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ உள்ளே மருந்து இருக்குது, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இதை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன் இல்லையா. ஸோ அதில் வந்து இந்த மருந்தை நான் உள்ளே செலுத்த போகிறேன். ஒரு 1.5 ml இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மருந்தை இப்போ உள்ளே ஊற்றியாச்சு. ஊற்றுனதுக்கப்புறமா இந்த இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கேப்பு போட்டாச்சு. நம்ம மருந்து உள்ளே ஊற்றியாச்சு. உள்ளே மருந்து இருக்கிறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தண்ணி ஆடுறது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த பீஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே ஒரு எண்டை கனெக்ட் பண்ணிட்டோம் மிஷினில், இன்னொரு எண்டை வந்து இங்கே இந்த கீழே கனெக்ட் பண்ணுறோம். இது வழியாக இப்போ காற்று உள்ளே வரப்போகுது, கம்ப்ரஸ்ட் ஏரு. அதே மாதிரி இந்த மவுத் பீஸையும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இதை கனெக்ட் பண்ணி ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது மிஷின் இந்த பக்கம் இருக்குன்னா மவுத் பீஸ் இன்னொரு பக்கம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களை வாயில் வைக்கும்போது இந்த பகுதி இடிக்காது. ஸோ அதனால் எது எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ எப்படி வேணால் வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் இப்போ இந்த மருந்தை இந்த மவுத் பீஸை இப்போ நான் அட்டாச் பண்ணிட்டேன். மவுத் பீஸை இப்போது என் மூக்கு பகுதியை கவர் பண்ணிடுச்சு. என் வாய் பகுதி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடுச்சு, டோட்டலாக கவர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ மருந்து வந்து கண்டிப்பாக என் மூக்குக்கும் வாய்க்கும் போகிறதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி. பொதுவாக இந்த நெபுலைசர் யூஸ் பண்ணும்போது மூக்கு பகுதி வழியாக மூச்சு இழுக்கிறத விட வாய் வழியாக மூச்சு இழுத்திங்கன்னா இன்னும் மருந்து நல்லா நுரையீரலுக்கும் உள்ளே போகும். இதை வச்சுட்டு நம்ம மிஷின் ஆன் பண்ணோம்னா மருந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி மருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மருந்து வரது இந்த புகை உங்களுக்கு தெரியுதா? ஸோ ஆக்சுவலாக புகை வந்துக்கிட்டு இருக்கு. மருந்து இப்போ வெளியே டெலிவரி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் ஓரளவு தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து நல்லாவே ஸ்பீடாக வரும். ஏன்னா நெபுலைசரோட கம்ப்ரெஷன் ஏர் ஸ்பீடை பொறுத்து மருந்து வரும். ஸோ இதில் வந்து நல்லாவே கம்ப்ரஷன் ஸ்பீடு அதிகமாக இருக்குது, மிஸ்ட்டு வந்து நல்லாவே வரும் இதில். ஸோ இது மாதிரி நம்ம இந்த மருந்தை வச்சு மவுத் பீஸை சுற்றி வச்சு யூஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் இந்த மருந்தோட உள்ளே ஊற்றிருக்கிற மருந்தோட அளவை பொறுத்து நீங்கள் அப்படியே வச்சுருக்கணும். முடிஞ்சளவு வாய் வழியாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுங்க. அப்போ தான் மருந்து கம்ப்ளீட்டாக உள்ளே போகும். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் மிஷினை ஓட விட்டிங்கன்னா இந்த மருந்து ட்ரை ஆகிடும். 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்தில் ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனவுடனே எடுத்துடலாம், புகை வரது நின்று போயிடும். நீங்கள் எடுத்துடலாம்.
எடுத்துட்டு இனிமே நம்ம மிஷின் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கறத பார்க்கணும். அதாவது இந்த நெபுலைசர் மிஷினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பகுதியை வாஷ் பண்ணனும். ரெண்டு பகுதியை வாஷ் பண்ண கூடாது. அந்த ரெண்டு பகுதி என்னன்னா ஒன்னு வந்து கட்டாயம் இந்த மவுத் பீஸை நம்ம வாஷ் பண்ணனும். இத வந்து நம்ம அதாவது ஒரு வெதுவெதுப்பான சூடு தண்ணீர் வெந்நீர் இருக்குல்லையா அதுல வந்து நம்ம ஒரே பேஷண்ட் தான் யூஸ் பண்றாங்கனா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வெதுவெதுப்பான வெந்நீர்ல கழுவி வைக்கலாம். முடிந்தால் மைல்டான சோப்பு ரொம்ப ஹார்டான ஹார்ஷான சோப்பு வேணாம். மைல்டான சோப்பு போட்டு இதை நல்லா ஒரு தேய் தேய்ச்சி இந்த பகுதியை கழுவிடணும். இந்த சின்ன டியூப் பகுதியும் கழுவிடணும். அதே மாதிரி வேற எந்த பகுதியை கழுவலாம் அப்படின்னா இந்த பகுதியும் கழுவலாம். ஏன்னா இது வந்து இதில் தான் மருந்து ஊத்துறோம். இப்போ ஒவ்வொரு வாட்டியும் ஒரே மருந்து ஊற்ற மாட்டோம். ஒருவேளை வேறு மருந்து வேணாலும் ஊற்றலாம் அப்படிங்கிறதுனால நாம் வந்து இந்த கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பகுதியும் நம்ம டேப் வாட்டரில் இல்லை சுடு தண்ணியில் கழுவிடலாம். வெதுவெதுப்பான நீர் இதெல்லாம் பிளாஸ்டிக் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் ரொம்ப கொதிக்கிற தண்ணீரில் கழுவுனீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வீணாக போயிடும். அதனால் வந்து வெதுவெதுப்பான தண்ணீர். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் உள்ளே இருக்கிற கேப் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் காமிச்சிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த கேப் பகுதியை தனியாக கழுவிடுங்க. அதே மாதிரி இந்த பகுதியும் ஃபுல்லாகவே கழுவிடுங்க. உள்ளே மருந்து இருக்குது, அதனால் என்னால் திருப்ப முடியல, உள்ள மருந்து இருக்குது. ஆக்சுவலாக நான் அப்புறமா கழுவிக்கிறேன். ஸோ இதையும் கழுவிட்டு நாம் இதை வந்து காய வச்சிடணும். காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஒரு கவர் இப்போ காமிச்சுல அந்த கவரில் அழகாக அதை ஸ்டோரேஜ்க்கு வைக்கணும். எந்த பகுதியை கழுவக்கூடாது, ஆப்வியஸாக வந்து இந்த டியூபிங் இதை வந்து கழுவக்கூடாது, இதை கழுவ தேவையில்லை. அதே மாதிரி இந்த கம்ப்ரஸர் இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டு, அதனால் வந்து இதையுமே நம்ம கழுவ தேவையில்லை. தொடச்சி வச்சா போதும், நார்மல் துணியில் ஈரமில்லாத துணியில் தொடச்சி வச்சா போதும். இந்த ரெண்டு பகுதியும் கழுவக்கூடாது. இதையும் இதையும் எப்பவுமே கழுவணும். கழுவி ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ப்ராப்பராக ட்ரை பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கவரில் இதுக்குன்னே இருக்கக்கூடிய கவரில் போட்டு வச்சிடணும். இந்த டியூபிங்கையும் கழட்டி இதுக்குள்ளே சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதையும் எடுத்துடணும். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. நான் வீடியோ அப்படியே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அப்படியே க்ளீனிங் ப்ராசஸையும் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் கண்டிப்பாக இதை சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க. எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனையும் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டியூபிங்ஸ்லாம் கழட்டி இந்த மவுத் பீஸையும் இதையும் கழுவுங்க. இதை தனியாக கழட்டி வைங்க. இதையும் ஒயரை நல்லா சுற்றி கரெக்டாக தனியாக வச்சுக்கோங்க. கம்ப்ரஸர் மிஷினை தனியாக வச்சுக்கோங்க. மீதி எல்லா பார்ட்டையும் ஒரு பேப்பர் கவரில் போட்டு தனியாக சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நெபுலைசர் உபயோகப்படுத்தும் முறை. கண்டிப்பாக இந்த நெபுலைசர் ரொம்ப அருமையாக கேட்கும். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளே மருந்து போகாமல் டைரெக்டாக நுரையீரலுக்குள்ளே செலுத்தக்கூடிய இன்னேலர் மாதிரி இன்னொரு மருந்து தான் நெபுலைசர். அதனால் இதில் குறைவான அளவு தான் மருந்து உபயோகப்படுத்தப்படும். குறைவான மருந்து அளவுகள்லேயே வந்து அதிகமான நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும், குறைவான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குங்கிறதுனால தான் இந்த நெபுலைசர் மிஷின் வந்து எப்படி யூஸ் பண்ணும், வீட்டில் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். நிறைய கம்பெனிகள் இதில் வருது. இதோட ரேட் வந்து 1000 ரூபாயிலிருந்து 2000-2500 அப்படிங்கிற அளவில் பல்வேறு கம்பெனிகள் இந்த நெபுலைசர் மிஷினை வந்து விற்கிறாங்க. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வேணால் எதை வந்து எந்த கம்பெனி வாங்கலான்னு வேணால் ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இங்கே நான் வீடியோவில் இதை நான் சொல்லக்கூடாது. எந்த பிராண்டு வாங்கணும் அப்படின்லாம் சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கக்கூடாது. அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி ஆகிடும் இந்த மிஷினுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெடிக்கல் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், குட் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.